ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஆத்தென்டிக்கான கேரளா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அட பிரதமன் ரெசிபி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோக்னட் மில்கில் செய்கிறது. இந்த பாயசத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு கிளாஸ் ஆஃப் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நாம் ட்ரையாக வாங்கி வச்சுருக்க ரெடிமேட் அடா தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த அடையை ஆட் பண்ணோடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் அடை நல்லா வெந்துடும். இங்கே பாருங்கள், அடை நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த வாட்டரை நல்லா வடிகட்டிட்டு அடையை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கோக்னட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய் துண்டுகளை அதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். தேங்காயை ஆட் பண்ணோடனே மைல்டாக ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் போட்டிங்கன்னா டக்குன்னு கருகிரும். இப்போ 1 கப் பாகு வெல்லம் அதில் சேர்த்துக்கிறேன். பாகு வெல்லம் ஆட் பண்ணோடனே நல்லா பொங்கி வரும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அது திக்காயிடும். இப்போது திக்கானோன்னு நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் 3வதாக எடுத்து வச்ச கோக்னட் பால் அதில் சேர்த்துக்கிறேன். 3வது மில்கில் தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான் ஃபர்ஸ்ட் அதில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது திக்காக மாறிடும். இந்த அளவுக்கு திக்காக மாறினோன்னு இப்போது 2வதாக எடுத்து வச்ச கோக்னட் பால் வந்து அதில் சேர்த்துக்கணும். இதுவும் திரும்ப வந்து ஸ்டிர் பண்ணிவிட்டே இருங்க. இது எல்லாமே வெரி வெரி லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா திரியறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஃபஸ்ட்டு மில்க், ரொம்ப க்ரீமியாக இருக்கு இல்லைங்களா, அந்த கோக்னட் மில்க்கு இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த மில்க் ஆட் பண்ணோன்னே ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் கொதிச்சாலே போதும். ஆனால் இந்த மில்க் ஆட் பண்ணோன்னே கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காயிரும். இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அடையை அதில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். கோக்னட் மில்க் இதில் சேர்த்துக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஹேர் வந்து லென்த்தியாக ஷைனியாக க்ரோ ஆகும். அது போக ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கும். அது போக ஸ்டொமக்கில் இருக்க வூன்ஸ் எல்லாம் டக்குன்னு ஹீல் ஆகும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.